சேனல் பிடிச்ச எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் பிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் செல்லம் டிப்ஸ் சேனலில். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, இறால் தொக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ்க்கு தொட்டுக்கலாம். நான் இந்த சாப்பரில் கட் பண்ண போகிறேன். உங்கக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கட்டிங் போர்டில் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி தூள் தூளாக கட் பண்ணிடுச்சு பாருங்கள். நம்ம ஆம்லெட் செய்யறதுக்கெலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த ஆனியனை போடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். கருவேப்பில்ல ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டாலும் போட்டுக்கோங்க. நான் சும்மா ஸ்மெல்க்காக போட்டிருக்கேன், ஏன்னா என் பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். தக்காளி போடுறேன். எறாவ போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா வெந்துட்டு வருது. அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வேகணும். அந்த தண்ணி சுண்டி எண்ணெய் மேலே வரும், அப்போங்க நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கிண்டி கிண்டி விடுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டி. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் செம்மையான சைட் டிஷ் இது. பாருங்கள் எண்ணெய் மேலே வந்துடுச்சு மிதந்துக்கிட்டு. வாவ், சூப்பராக இருக்குது. இந்த எறாத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம செல்லம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.